ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம். என்னை துரத்திய எச்சினி அப்படின்னு ஒரு தொகுப்பு நான் போட்டிருப்பேன். சில வருடங்களுக்கு முன்னாடி எச்சினியால் பாதிக்கப்பட்டு ஒரு மாந்திரிகன் இறந்த ஒரு கோவில், அந்த இடத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அமானுஷ்யத்தை கேப்சர் பண்ணுறதுக்கு நான் மட்டுமே தான் தனியாக போனேன். நிறைய பேர் அந்த தொகுப்பை பார்த்துட்டு, ஏங்க சார் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, வேண்டாம், நீங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய நண்பர்கள் எனக்கு டெலிஃபோன் மூலியமாகவும் கமெண்ட் செக்ஷன் மூலியமாகவும் நிறைய பேர் சொன்னாங்க. சில நண்பர்களும் இது வந்து ஒரு ஃபேக்கு, ஏன் இப்படிலாம் ஏமாத்துறீங்க அப்படின்னு. நான் யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த அமானுஷ்ய விஷயங்களும் நான் போன அமானுஷ்ய இடங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் ஏமாற்றம் என்கின்ற ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லாத ஒரு பேச்சாக நான் நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், சொல்கிறவங்க 1000 சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அதை பற்றி என்றைக்குமே நம்ம காதில் போட்டுக்கக்கூடாதுன்ட்டு அற்புதமாகான் அடிக்கடி சொல்லுவார். இந்த தொகுப்பில் ஒரு 2 விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்னா, நான் அந்த உள்ளே போய் அந்த கற்பூரம் வச்சுட்டு வெளியே வந்து உட்காந்தேன். பொதுவாக எச்சினிகள் தான் இருக்கேன்னு சொல்லி காட்டக்கூடிய விஷயம் கற்பூரம் எரியும். இது நிறையா இடங்களில் வந்து நடந்திருக்கு. ஒன்றும் இல்லை, எச்சினிகள் நடமாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போய் பச்சை கற்பூரம் வச்சுட்டு மனதார ப்ரே பண்ணி பாருங்கள், உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கற்பூரம் எரிய ஆரம்பிக்கும். இது சத்தியமான ஒன்று. அப்படி எரிய ஆரம்பிக்கும் போது நான் அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இங்கேருந்து வெளியே போயிடணும். ஏன்னா எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. வட எச்சினி கிட்ட ஒரு நாள் நான் மாட்டினேன். அதிலேருந்து இந்த எச்சினியோட விஷயங்கள்னாவே பொதுவாக அற்புத மகானுடைய பாதுகாப்பு இல்லாமல் நான் போகிறதில்லை. ஆனால் இதில் எனக்கு வந்து குருமார்களுடைய பாதுகாப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த இடத்தில் நான் சொல்ல மறந்த விஷயம் என்னென்னா, நான் அந்த இடத்த விட்டு பின்னாடி திரும்பி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த ஃபோட்டோவில் ஒரு ஜோதி மாதிரி தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தது. அந்த கோவிலுக்குள்ளே மட்டும் எரியல, அந்த கோவிலுக்கு வெளியே ரொம்ப தூரம் அந்த ஜோதி என்னை துரத்தி கொண்டு வந்ததை நான் பார்த்தேன். அந்த விஷயத்தை நான் ஃபோட்டோவாக எடுத்திருக்கேன் உங்களுக்காக. ஏன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே கிடையாது. நான் பின்னாடி ஃபோட்டோ எடுத்து ஏதாவது நம்மளுக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டி நான் ஒரு ஸ்னாப் எடுத்தேன். நான் எடிட்டிங் பண்ணக்கூடிய விஷயத்தில் கொண்டு வந்து வைக்கும் போகும்போது நான் இதை கவனித்தேன். சரி, நீங்கள் அந்த தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணலான்னு பண்ணேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. நான் வண்டியில் அந்த பாதை வழியாக போயிட்டுருக்கும்போது ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அந்த வீடியோவில் ஒரு டேர்னிங் திரும்பினோடனே 2 பைரவர் ஓடிக்கொண்டிருப்பாங்க. அதில் ஒரு பைரவர் எதையோ பார்த்து பயந்து ஓடின மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் இன்னொரு பைரவர் சென்டரில் போவார். அந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தாட் தோணுச்சு, நீ போகாத அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியே எனக்கு ஒரு தாட்ஸ் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பைவர் என்னை பின்தொடரவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விளக்கு வச்சுருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பெருமாளுடைய ஃபோட்டோ. ஆனால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு அது பெருமாளுடைய மூஞ்சு மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு பொம்மையோட சாயல் மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு ஒளி வந்து கிராஸ் ஆச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப விசித்திரமாகவும் ஒரு அமானுஷ்யமாகவும் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சத்தங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமான சத்தங்கள். இன்னொரு முறை நான் அந்த இடத்துக்கு போவேனான்னு தெரியல. ஆனால் ரொம்ப அமானுஷ்யங்கள் நிறைந்த இடமாகத்தான் அந்த எச்சினியோட கோவில் இருக்குது. இன்னொரு முறை அங்கே போகக்கூடாதுன்னு தான் என் மனசு சொல்லுது. ஏன்னா அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே தலைவலி. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் உங்கள்கிட்ட. நான் இதை ஷூட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனோடனே வீட்டில் வந்து புதுசாக பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சிறாங்க. அந்த பால் கெட்டுப்போச்சு. நிறையா விஷயங்கள் சிங்க் ஆகுது. அமானுஷ்யத்துக்கு
ஒரு லீடு கிடைச்சாவே போதும், பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அடுத்த தொகுப்பில் வேற ஒரு அமானுஷ்யமான இடத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்திருங்க.